Hello friends, welcome to Codebinx. In the video la namba objects and class pathi paakalam. In the video la inda namba vandu oops concept in java vandu start pannidom. So idhu dhaan adoda first video. In the video la namba objects and classes pathi paakalam. So na vandu scenario thran. So ipo Mr. John irukkaru, avaru oru civil engineer, okay ngla. So avaru vandu enna pandrarna, oru house ku vandu oru blueprint ready pandraru. Oru house vandu eppadi make pannanum appdi solla adoda structure adha andha plan potu tharuvaangala. So adoda blueprint onnu ready panni tharavaru, oru house kana blueprint. So customer enna pandraangna, andha blueprint use panni oru house make pandranga, oru house build pandranga, kattranga. So avangalukku vandu paadina romba satisfaction aayiduchu. So indha blueprint romba alaga irukku, andha use panni kattna andha veedu romba alaga irukku. So house onna vandu katti mudichitaanga. So மற்ற கஸ்டமர்ஸும் என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கும் அதே ப்ளூ பிரிண்ட்டபடியே வீடு கட்டி கொடுங்க, எங்களுக்கும் அந்த ப்ளூ பிரிண்ட் அந்த டிசைன் தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க வர கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ பிரிண்ட்டை பார்த்து அவங்களும் வீடு கட்டிட்டாங்க. ஸோ நிறைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ பிரிண்ட்டை யூஸ் பண்ணி கட்டிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ எல்லா வீடும் வந்து பில்ட் வந்து நல்லாவும் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சேஃபாகவும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ பிரிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளூ பிரிண்ட்டு தான் வந்து கிளாஸஸ் நான் வந்து அப்படியே ரியல் வேர்ல்டாக ப்ரோக்ராமிங்கள்ட்ட கூட நான் கம்பேர் பண்ணுற பாருங்கள். இந்த ப்ளூ பிரிண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க ப்ரோக்ராமிங் வேர்ல்டில். இதை யூஸ் பண்ணி கட்டி வந்த ரிசல்ட்டு தானே இது, அதாவது இந்த ப்ளூ பிரிண்ட்டை யூஸ் பண்ணி கட்டின ரிசல்ட்டு தான் இந்த ஹவுஸ், ஓகேங்களா. ஸோ இந்த ஹவுஸை தான் நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட், ஓகேங்களா, புரியுதா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான சினாரியோ என்னென்னா, இந்த ப்ளூ பிரிண்ட்டை யூஸ் பண்ணி எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் நம்ம வந்து கட்டலாம், ஓகேங்களா. எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இதோட டெஃபினேஷன் சொல்கிறோம் பாருங்கள். கிளாஸ்ன்றது இஸ் எ ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட், அதானே உண்மை. இங்கே பாருங்கள், கிளாஸ்ன்றது இஸ் எ ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட், ஓகேங்களா. ஒரு பாயிண்ட், மெயின் பாயிண்ட் கிளாஸோட டெஃபினேஷன் அது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் இஸ் அ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எ கிளாஸ், ஆப்ஜெக்ட் வந்து இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எ கிளாஸ். இன்ஸ்டன்ஸ்னால் என்ன, ரிசல்ட் தான் இன்ஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து ஆப்ஜெக்ட் வந்து ரிசல்ட் ஆஃப் எ கிளாஸ், ஆமாம் தானே. இது இந்த கிளாஸை யூஸ் பண்ணி தானே இந்த ஆப்ஜெக்டை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிளாஸோட ரிசல்ட் தானே இந்த ஆப்ஜெக்ட், எஸ். ஸோ இதோட ரெண்டுதோட டெஃபினேஷன் பார்த்தோம். அடுத்ததும் பார்க்கலாம், ரிசல்ட் ஆஃப் ஏ கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது இன்ஸ்டன்ஸ் ஒன்று தான், கிளா ரிசல்ட்டும் ஒன்று தான். நெக்ஸ்ட்டு வந்து மெனி நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வித் த கிளாஸ். ஸோ எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வேணாலும் இங்கே இந்த கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம மேக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து மெனி நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த சினாரியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ப்ரோக்ராமிங்க்கு இப்போ மூவ் பண்ணுவோம். ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் தெளிவாக புரியும். இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு ப்ரோக்ராம், ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். என்னென்னா ஒரு கிளாஸ் ஒன்று எழுதியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ ஒரு கிளாஸ் ஒன்று எழுதியிருக்கேன், அந்த கிளாஸுக்குள்ளே ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இது வந்து மெயின் மெத்தட், இது வந்து ஒரு இன்னொரு மெத்தட்னு வச்சுங்க, ஓகேங்களா. இந்த கிளாஸ்க்குள்ளே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இப்போது நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஒரு கிளாஸுக்குள்ளே ஒரு மெத்தட் இருந்ததுன்னா அந்த மெத்தடை நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ இப்போ அதே மாதிரி தான் நான் இதுவே எங்கேயும் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், எனக்கு இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற இந்த மெத்தடை வந்து நான் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி இந்த மெத்தடை நான் கால் பண்ணணும், அதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ அதை நான் இங்கே வந்து பண்ண போகிறேன். இங்கே வந்து பாருங்கள், இது நம்ம மெயின் மெத்தட். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண போகிறேன், அதுதான் இந்த கீவேர்ட், ஓகேங்களா. சாரி, இந்த சின்டாக்ஸ், ஓகேங்களா. ஸோ டெஸ்ட்ன்றது கிளாஸ் நேம், ஆப்ஜெக்ட் வந்து நம்ம எது வேணாலும் வச்சுக்கலாம். ஆப்ஜெக்ட் வந்து ஒரு வேரியபிள் தான், ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வேரியபிள் இது ஈக்குவல் டு நியூன்றது மெமரி அலோகேட் பண்ணுறதுக்காக நியூ யூஸ் பண்ணுவாங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நியூவை பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன கிளாஸ் நேம் இருக்கோ அதே தான் இங்கே ரிப்பீட்டட் ஆகும். கிளாஸ் நேம் வித்து பேரன்தீசிஸ், இதுதான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ க்ரியேட் பண்ணியாச்சு, இந்த சென்ஸ் வந்து இன்னும் க்ரியேட் ஆகலை, அதாவது நியூன்ற கீவேர்டு எப்பயுமே ரன் டைமில் தான் க்ரியேட் ஆகும், ஓகேங்களா. ரன் டைம்னா என்னென்னா, நீங்கள் கம்பைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்பைல் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் தான் வந்து ரன் டைம், ஓகேங்களா. ஸோ இது வந்து ரன் டைமில் தான் ஆப்ஜெக்டே க்ரியேட் பண்ணும், ஓகேங்களா, நியூ கீவேர்ட்.
ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்டை வச்சு நான் ஆப்ஜெக்ட் டாட் இந்த மெத்தட் நேம் நான் கால் பண்ணேன்னா எனக்கு வந்து இந்த சென்டென்ஸ் என்ன பண்ணுன்னா இந்த ஆப்ஜெக்ட் என்னென்னு பார்க்கும். இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன, இந்த கிளாஸோட ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸோ ஓகே டாட் மெத்தட்னா இந்த கிளாஸ்க்குள்ளே இது மாதிரி மெத்தட் இருக்கான்னு பார்ப்போம். எஸ் மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தடை கால் பண்ணிவிடும். ஓகேங்களா, இப்போ இது கால் பண்ண உடனே உங்களுக்கு ரிசல்ட் என்ன கிடைக்குது, ஹலோ வேர்ல்டுன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போது இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணால் என்னோடய ரிசல்ட் வந்து ஹலோ வேர்ல்டு. ஓகேங்களா, நான் வந்து இப்போது ப்ரோக்ராம் ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே ஃபைன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ரிசல்ட் கிடைக்கிது. ஸோ யூஆர் டன். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நீங்கள் கிளாஸ்னால் என்னென்னு பார்த்துட்டீங்க, அதுக்குள்ளே இருக்கிற மெத்தடை பார்த்துட்டீங்க. அந்த மெத்தட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்டிவ் க்ரியேட் பண்ணி அந்த மெத்தடை ஆக்சஸ் பண்ணுறீங்க. அது இது வந்து சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம். ஓகேங்களா, ஸோ இதுவே வந்து கொஞ்சம் நான் வந்து எலாபரேட் பண்ணுறேன். ஒரு இப்போ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்ப்போம். சேம் அதே ப்ரோக்ராம் தான். நான் வந்து அதில் வந்து சும்மா ஒரு வேல்யூவே ரிட்டர்ன் பண்ணாமல் ஒரு இங்கே வாய்டு போட்டிருக்கேன். அதாவது ஒரு வேல்யூவே இங்கே ரிட்டர்ன் பண்ணல, ஜஸ்ட் இந்த இதை கால் பண்ணி விடுறேன், இதில் இருக்கிற ஃபங்க்ஷன் மட்டும் ரன் ஆகுது. இந்த ப்ரோக்ராமில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வேல்யூவே நான் வந்து சென்ட் பண்ணி அந்த வேல்யூவை நான் ப்ராசஸ் பண்ணி அந்த வேல்யூக்கான ரிசல்ட்டை நான் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி அதை இந்த மெத்தட்லேயே உங்களுக்கு நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தான் இந்த கிளாஸ் நேமுக்கு கிளாஸ் நேம், இந்த கிளாஸ் நேமுக்கு ஒரு ஆப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட் வேரியபிள், நீங்கள் எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நியூ இந்த கிளாஸ் நேம். ஓகேங்களா, ஸோ இப்போது இந்த கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அதை வச்சுக்கிட்டு இந்த டாட் டிஸ்பிளேன்ற மெத்தட் வந்து இந்த கிளாஸ்க்குள்ளே வேறு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த டிஸ்பிளேன்ற மெத்தடுக்கு நான் வந்து ரெண்டு நம்பரை வந்து சென்ட் பண்ணுறேன், 2, 3 சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து இங்கே வந்து ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறேன். அதாவது இந்த ரெண்டு நம்பரை அமுச்சு இதுக்கான சம் வந்து என்ன, இதுக்கான அடிஷன் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு வேணும். ஸோ அதை நான் வந்து வேறு மெத்தடில் போட்டு அதை வந்து நான் சென்ட் பண்ணி அதை கெட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த 2, 3 கொடுக்குறேன். இது வந்து இங்கே வந்து மேட்ச் பண்ணும். ஆமாம், இது இன்டிஜர் 2 இன்டிஜர் 3 சொல்லிட்டு வாங்கியும் இந்த ஏபியில் வந்து 2, 3 இருக்கும். இப்போ இந்த ஏபியை நான் ஆட் பண்ணுறேன், ஆட் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேங்களா, ரிட்டர்ன் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இன்டிஜர் டைப். ஓகேங்களா, ஸோ நான் இது ஆட் பண்ணால் இங்கே என்ன கிடைக்கும், 5 ஆட் ஆகும். ஸோ இந்த 5 வந்து ரிட்டர்ன் பண்ணோம், இதே பிளேஸ்க்கு தான் ரிட்டர்ன் பண்ணோம். நோட்டி டவுன், இதே பிளேஸ் நான் எங்கே கால் பண்ணோம் அந்த பிளேஸ்க்கே வந்து இந்த 5 ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த 5 வந்து சம்மில் வந்து அசைன் ஆகிடும். ஸோ இப்போ இந்த சம்மை வந்து நான் டிஸ்பிளே பண்ணால் உங்களுக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும், 500 தான் கிடைக்கும். ஓகேங்களா, ஆப்வியஸாக 500 தான் கிடைக்கும். ஸோ இதில் வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி யூஸ் பண்ணுறாங்க, கிளாஸ் ஆப்ஜெக்டை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். யுவர் ஆன்சர் இஸ் 5. ஓகேங்களா, நம்பர் ஆஃப் சம் இஸ் 5. ஸோ ஒரு கிளாஸ்க்குள்ளே நான் வந்து ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி அந்த ஒரு மெத்தட்லேருந்து இன்னொரு மெத்தட் எப்படி கால் பண்ணுறது, ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஸோ ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக ப்ரோக்ராமில் நான் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆக்குறேன் உங்களுக்கு. அது என்னென்னா இப்போது ரெண்டு வெவ்வேறு கிளாஸில் இருக்கிற மெத்தடை நான் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ இங்கே பாருங்கள், இது சிம்பிள் ப்ரோக்ராம் தான். இங்கே ஒரு கிளாஸ் இருக்குது, இங்கே ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகேங்களா, ரெண்டு கிளாஸ். அதாவது நான் போன ப்ரோக்ராமே ரெண்டு கிளாஸில் போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இது நம்ம மெயின் மெத்தடுக்கான கிளாஸ், இது இன்னொரு கிளாஸ், அதாவது இன்னொரு இந்த மெத்தட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான கிளாஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ எனக்கு இந்த மெத்தடை இந்த கிளாஸில் இருக்கிற இந்த மெத்தடுக்குள்ளே நான் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நான் நம்மளுக்கு என்ன ப்ரொசீஜர், ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண வந்தாலே இந்த கிளாஸோட நேம் வச்சு தான் நம்ம க்ரியேட் பண்ணோம். ஓகேங்களா, இந்த கிளாஸ் தான் எனக்கு ஆக்சஸ் பண்ணோம். ஸோ டெஸ்ட்டு 4 கிளாஸ் நேமு அதுக்கான ஆப்ஜெக்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு இதுதான் சின்டாக்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ இந்த கிளாஸுக்கான ஆப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற மெத்தடை நம்ம இப்போ ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா, நீங்கள் வந்து அதை வித்தின் ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்கிற மெத்தட்ஸும் நீங்கள் வந்து இது மாதிரி தான் ஆக்சஸ் பண்ணணும். நிறைய கிளாஸ் அடுத்தடுத்த கிளாஸில் இருக்கிற மெத்தட்ஸும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கேற்ற இது ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் டாட் இந்த கிளாஸ்க்குள்ளே என்னென்ன மெத்தட் இருக்குது, டிஸ்பிளே அதே தான், டிஸ்பிளே அந்த மெத்தடை நீங்கள் வந்து ஸோ அந்த மெத்தடை ஆக்சஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ரெண்டு வேல்யூ நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி 2, 3 சொல்லிவிட்டு அது வாங்கிக்கும், அது சம் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இந்த ரிட்டர்ன் பண்ண வேல்யூ இங்கே தான் வரும், இந்த வேல்யூ இந்த சம்மில் ஸ்டோர் ஆகும். இப்போ இந்த சம்மை வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணால் உங்களுக்கு வந்து 5 அவுட்புட். ஓகே ஃபைன்.
ஸோ உங்களுக்கு வந்து அனதர் அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட்டான கிளாஸில் இருக்கிற மெத்தட்ஸும் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது இந்த கிளாஸை யூஸ் பண்ணி இதில் ப்ராசஸ் பண்ணி வர ரிசல்ட்டு வந்து ரிசல்ட்டை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா ஆப்ஜெக்ட்டுன்னு சொல்கிறோம். அதே நான் இதே ப்ரோக்ராம்லேயும் நான் இது பண்ணுற பாருங்க. ஸோ இங்கே ஒரு கிளாஸ் இருக்குது, இந்த கிளாஸுக்குள்ள ஒரு மெத்தட் இருக்குது, இதை ப்ராசஸ் பண்ணி வர ரிசல்ட்டை வந்து நான் வந்து ரிசல்ட்டை தான் வந்து இந்த ஆப்ஜெக்ட் ஓகே இந்த ஆப்ஜெக்டில் ஸ்டோர் ஆகும், இந்த ஆப்ஜெக்டில் ஸ்டோர் ஆகும். இது எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி சொல்லித்தரேன், அதில் உங்களுக்கு ரொம்ப கிளியராக. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டு இந்த இதுக்கான நம்ம ப்ரோக்ராமேட்டிக் ஆப்ஜெக்ட்ஸை வந்து ஒரு கிளாஸை வச்சு நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இது ப்ரோக்ராமேட்டிக்கெலாம் பாருங்கள், சேம் ப்ரோக்ராம் தான். நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணார், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணி இந்த மெத்தட் ஆக்சஸ் பண்ணி அதோட ரிசல்ட்டை வந்து இவர் கெட் பண்ணிக்கிட்டார், அடிஷன் மெத்தடை கெட் பண்ணிக்கிட்டார். இவர் வந்து ஒருத்தருக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போது இந்த ஹெல்ப்பை பார்த்துட்டு இன்னொருத்தரும் எனக்கும் வந்து அடிஷன் தெரில, எனக்கும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேர் வந்து அந்த கிளாஸை அவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அதான் ஆப்ஜெக்ட் வச்சு இவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ இவரும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ரெண்டு பேருக்கும் வந்து ரிசல்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாரு. இங்கே பாருங்கள், இது ஆப்ஜெக்ட் ஒன்று, இவர் ஒருத்தர், ஆப்ஜெக்ட் டூ, ஆப்ஜெக்ட் த்ரீ, ஓகேங்களா. ஸோ மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கிளாஸை ஆக்சஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ ஆப்ஜெக்ட் ஒன், ஆப்ஜெக்ட் டூ, ஆப்ஜெக்ட் த்ரீ, இதை வச்சு நம்ம வந்து அதே மெத்தடு திருப்பி திருப்பி கால் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தடு கால் பண்ணியாச்சு, இந்த மெத்தடு கால் பண்ணியாச்சு, இந்த திருப்பி அந்த மெத்தடை கால் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இவர் ஒரு நம்பர் அனுப்புகிறாரு, இவர் ஒரு நம்பர் அனுப்புகிறாரு, இவர் ஒரு நம்பர் அனுப்புகிறாரு. இருந்தாலும் நம்ம இவருக்கு இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு என்ன வேலைனா இந்த மெத்தடில் அந்த வர நம்பரை வந்து ஆட் பண்ணி திருப்பி ரிசல்ட் அனுப்பணும், ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து எத்தனை வாட்டி ஹெல்ப் கேட்டாலும் இந்த கிளாஸ் வந்து இவங்களுக்காக செய்வாங்க, ஓகேங்களா. ஸோ அது மாதிரி தான் இங்கே எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் நீங்கள் வந்து இந்த கிளாஸுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், அதை வந்து ரிசல்ட்டாக ஷோ பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்ட்டுக்கான ரிசல்ட் வந்து 5, இதுக்கான ரிசல்ட் 11, இதுக்கான ரிசல்ட் 10, ஓகேங்களா. ஸோ இப்போ கிடைச்சிச்சா, இப்போ உங்களுக்கு இந்த சினாரியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் ஒரு கிளாஸ்க்கு நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கிளாஸ்னால் என்னென்னு புரிஞ்சிருக்கும், ஆப்ஜெக்ட்னால் என்னென்னு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து நியூ கீவேர்டை யூஸ் பண்ணி அந்த ஒரு வர ரிசல்ட்டை எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.